திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 இடங்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இதில் உடன்பாடு எட்டப்பட்டதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்க திமுக ஒப்புக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஸ்டாலின், திருமாவளவன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக, மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சிகள் உடனான தொகுதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது சின்னம் தொடர்பாக ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என கூறினார். மேலும் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தது அந்த கூட்டணிக்கு பலவீனம்தான் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். 2 தொகுதிகளை பங்கிட்டுக் கொண்டு ஒப்பந்தமிட்டிருக்கிறேன். எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் போட்டியிட உள்ள சின்னம் குறித்தும் பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவினரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பின்னர் அறிவிப்போம்.